இணைந்திருக்கின்ற வணக்கம் நிகழ்ச்சி நிகழ்ச்சினூடாக நாங்களும் நீங்களும் சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் கலேஸ் பொதுவாக ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டும் அதாவது அதிகம் பேசாதவனை உலகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனே உலகம் மதிக்கிறது இதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற பொழுது சிலர் வந்து அமைதியாக இருந்து கொண்டு காரியம் சாதிப்பாங்க நிறைய சிந்திப்பாங்க அந்த சிந்தனை மூலம் பல்வேறுபட்ட செயல்களை வந்து வெளிப்படுத்துவாங்க ஆனால் சிலர் இருக்கிறாங்க தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பாங்க அனைவங்க கிட்ட வந்து எந்த ஒரு விடயத்தையுமே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது நாங்கள் ஒரு வேலையை கொடுத்தாலோ அது சரியான முறையில் வந்து செய்து முடிக்க மாட்டார்கள் ஆனால் அந்த வேலைக்கு வந்து அதிகமான காரணத்தை வந்து வாய் பார்த்தையாலேயே கொண்டிருப்பார்கள் அதாவது விளம்பரம் தமக்கு தாமே விளம்பரம் தெளி கொள்வது இதற்காக தமிழிலே சில வார்த்தைகள் உண்டு தன்னைத்தான் புகழுமாம் தென்னை மரத்தை வாங்கு என்று சொல்லி ஒரு பழமொழியான ஒரு ஒரு மொழி ஒன்று இருக்கிறது அது தன்னைத்தான் புகழுமாம்னு சொல்லி அது அது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு விடியமும் காணப்படுகிறது தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக் கொள்கின்றவர்களை கூறுவார்கள் அதாவது விற்பனை ஆகாத பொருளுக்கு செய்கின்ற விளம்பரம் இருக்கிறது தானே அதே போலதான் தன்னைத்தானே புகழுகின்ற ஒரு விடயத்தை வந்து அவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள் மக்கள் ஆகவே உண்மையில் காரியத்தை கண்ணாக நினைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுபவர்களை தான் இந்த உலகம் மதிக்கிறது அதாவது மற்றவர்களுக்கு தீங்கி விளைவிக்காத நற்சிந்தனைகளோடு எவனொருவன் அபிவிருத்தி நடவடிக்கைகளிலே அல்லது ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறானோ அவனை உலகம் நேசிக்கிறது என்று சொன்னால் பலரை பார்க்கலாம் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் காரியத்திலே சாதித்து காட்டுவார்கள் சிலரை பார்த்தோம் என்றால் அதிகம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் காரியத்திலே கோட்டை விட்டு விடுவார்கள் ஆனால் சிலரை பார்க்கின்ற பொழுது அளந்து பேசி அளவாக சிந்தனைகளை வெளிப்படுத்தி செயல்படுபவர்களை உலகம் கைகூப்பி தொழுகிறது என்றும் கூறுகிறார்கள் ஆகவே எதனையும் அளவோடு பேசி காரியத்திலே கண்ணாக இருந்து சாதித்து காட்டுபவர்களைத்தான் இந்த உலகம் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது அதிகம் கதைப்பதை விடுங்கள் காரியத்திலே இறங்குங்கள் சாதித்து காட்டுங்கள் நம்பியோடு நம்பிக்கையோடு முன்னே செல்லுங்கள் நீங்கள் யோசிக்கலாம் நான் அதிகம் படித்திருக்கிறேன் ஆகவே இந்த படிப்பு மட்டும்தான் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி பலர் யோசிக்கலாம் ஆனால் என்னதான் படித்திருந்தாலும் மற்றவர்களுடைய மனமறிந்து தேவை அறிந்து இடம் அறிந்து பேசி பழகி மற்றவர்களுடைய மனங்களை ஈர்த்து கொண்டிருக்கும் ஒருவரை உங்களுக்கு பிடிக்குமா இல்லை ஐந்தாம் வகுப்பு படித்திருந்தாலும் சமூகத்தின் தேவை குடும்பத்தின் தேவை நண்பர்களின் தேவை என்று சொல்லி மனிதாபிமானத்தோடு செயல்படுகின்ற அவரை உங்களுக்கு பிடிக்குமா எது அப்படி இருந்தாலும் நமக்கு தேவையானவற்றை நம்மோடு சேர்ந்து அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவுதான் நமக்கு தேவை என்கின்ற எண்ணம் தான் நமக்கு எப்பொழுதுமே உருவாகும் ஆகவே ஏமோதானோ என்கின்ற வாழ்க்கையில நாம் பயணிக்காமல் அதிகப்படியாக கதைத்துக்கொண்டு தெரியாமல் தன்னடக்கத்தோடு நிறைய காரியங்களிலே சாதிக்கின்ற சிந்தனையை நமக்குள்ளே வளர்த்துக் கொள்வோம் என்கின்ற விடியத்தை நாம் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலே இனி அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்குரிய மதம் சார்ந்த நற்சிந்தனை பகுதி காத்திருக்கிறது இணைந்து கொள்ளலாம் ஓ

மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் இந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு நாம் வாழ வேண்டும் இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் பரவிந்து மக்கள் எல்லாம் விடுபட வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளோடு இறையருளையும் குருவர்களையும் பூர்ணமாகப் பெறுவதோடு பெற்றோர்கள் பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது நாம் இந்த இறை வழிபாட்டிலே ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்வது ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று முன்னோர்கள் சொன்னார்கள் இப்பொழுது பல இடங்களிலும் ஆலயங்களுக்கு நாம் செல்ல முடியாத சூழல் ஒரு சில இடங்களிலே அங்கங்கு அருகிலேயே உள்ள ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு இருக்கின்ற பொழுதிலும் நாம் ஆலயங்களுக்கு செல்ல முடியாவிட்டாலும் கூட்டம் கூட்டமாக செல்ல முடியாவிட்டாலும் செல்லக்கூடியவர்கள் சென்று வழிபாடு செய்யலாம் அதுவும் முடியாதவர்கள் வீட்டிலே இருந்து மனதிலே இறை சிந்தனையோடு இருந்து இறைவனுடைய நாமாக்களை பாராயணம் செய்வது இந்த கொடிய நோய் இந்த வைரஸ் பரவல் உலகை விட்டு நீங்க வேண்டுமென்று நாம் வீடுகளிலே இருந்து பிரார்த்தனை செய்வது சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம் போல் ஓம் நமச்சிவாய சிவாய நம என்று நாம் இந்த சிந்தனைகளிலே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த இறைவனுடைய திருள் நமக்கு கைகூடி சிவாய என்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளுடைய உள்ளத்திலே வர வேண்டும் எல்லா மக்களும் சேமமாக வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற நல்ல பிரார்த்தனைகளோடு வீடுகளிலே இருந்து நாம் சுவாமியறையிலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக இவையெல்லாம் நமக்கு நல்லதாக அமையும் எதது எப்பப்ப நடக்கணுமோ அதது அப்பப்போ நடக்கும் என்று சொல்வார்கள் இது இறைவனாலே நமக்காக இவ்வாறு இந்த ஊரடங்குகள் பிறப்பிக்கப்பட்டு அல்லது இந்த முடக்கங்கள் வரப்பட்டு பயணத்தலைகள் விடப்பட்டிருக்கின்றது இவையெல்லாம் மக்கள் நோய் நொடியில் இருந்து மக்களை காப்பாற்றி அவர்கள் சேமமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நமக்காக இந்த அரசாங்கம் இவ்வாறான சட்டத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது நாம் இந்த சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு தினமும் நாம் வெளியிலே செல்ல வேண்டிய அவசியம் இருந்தால் அவசியம் இல்லாமல் வெளியிலே செல்லக்கூடாது அவ்வாறு அருகிலே சென்று வந்தாலும் வீட்டுக்குள்ளே போவதற்கு முன்பு மஞ்சத்த நீரிலே கை கால் முகம் கழுவி சுத்தமாக நாம் சென்று அங்கே இறை வழிபாட்டில் வர வேண்டும் திருநீற்றை நெற்றி நிறைய பூச வேண்டும் என்று இந்த திருநீர் பூசுகின்ற பொழுது எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்திகள் நமக்கு இருக்கின்றது வாழ்வில் உயர்வுகளை நாம் பெறுவதற்கு இந்த இறை பிரார்த்தனை எப்பொழுதுமே நமக்கு நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடிய நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையோடு நாம் இறை பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் வயதானவர்கள் இயலாதவர்கள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது அவர்களையும் பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கற்பனை தாய்மார்கள் குழந்தைகள் இவை எல்லோரையும் நாம் பாதுகாப்பதோடு நாமும் பாதுகாப்பாக இருந்து இறையருளை பூரணமாக பெறுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து நாம் எல்லாம் விடுபட்டு வாழ்வுக்கு வருவதற்கு இறையருள் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக சிகினோம் பவந்து சமஸ்தன் மங்களானி சந்து இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே கிறிஸ்தவ நச்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன் இன்று இயேசுவினுடைய திரு இருதயத்தின் விழா இருதயம் என்பது இதயம் என்பது அன்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது அன்பு செய்கின்றவர்கள் இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு உருவகமாக இதயம் ஒன்றைக் கீறி அதிலே ஒரு ஈட்டியை வைத்து இது அன்பினுடைய வெளிப்பாடு என்று வெளிப்படுத்துவார்கள் இந்த ஆண்டவர் இயேசு அவர் இறந்து அதாவது சிலுவையிலே இறந்து கிடக்கின்ற பொழுது அவரோடு இரண்டு குற்றவாளிகள் சிலுவையிலே அறையப்பட்டார்கள் அவர்கள் இன்னும் இறக்கவில்லை என்பதனாலே அவர்களுடைய காலை முறித்து அவர்கள் இறக்கப்படுகின்றார்கள் நீண்ட நேரம் சிலுவையிலே அவர்கள் இறக்காமல் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் இயேசுவிடம் வந்த பொழுது படைவீரன் பார்க்கின்றான் அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்றாலும் அவருடைய விழாவை ஒரு ஈட்டியினாலே குத்துகின்றான் அப்பொழுது அந்த விழாவிலே இருந்து இதயத்திலே இருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது என்று சொல்லப்படுகின்றது யோவான் செய்தியிலே அவருடைய இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது என்று சொன்னால் அடையாள ரீதியாக வாழ்வின் ஊற்றாகிய இந்த இரண்டு அடையாளங்களையும் யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே கோடிட்டு காட்டுகின்றார் தண்ணீர் என்பது திருமுழுக்கை அதாவது நாங்கள் ஞான ஸ்நானம் பெறுவதனூடாக ஒரு புதிய வாழ்வுக்குள் நுழைகின்றோம் தூய்மைப்படுத்தப்படுகின்றோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆக்கப்படுகின்றோம் இந்த தண்ணீர் ஞான ஸ்நானம் என்பது ஸ்நானம் செய்வது எல்லா சமயங்களுக்கும் பொதுவான ஒரு விடயம் தூய்மைப்படுத்தப்படுகின்றது நாங்கள் இறைவனுடைய சன்னிதானத்திலே தூயவர்களாக போக வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்பை இந்த தண்ணீர் குறித்து காட்டுகின்றது அவருடைய விழாவிலே இருந்து இதயத்திலே இருந்து இரத்தம் வழிந்து ஓடியது என்பது அவருடைய தியாகத்தினுடைய அவருடைய இறப்பின் வழியாக பிறந்த ஒரு புதிய வாழ்வை கூடிட்டு காட்டுகின்றது அவருடைய கிண்ணத்திலே நாங்கள் பருகுகின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது அப்பத்தை உடைத்து கொடுத்து கிண்ணத்தை கொடுத்து நீங்கள் இதிலே உண்டு பருகுங்கள் என்று இயேசு கூறுகின்ற பொழுது அவருடைய சாவை இறப்பை நினைவு கூற அழைக்கின்றார் இந்த இறப்பின் வழியாக இந்த நற்கருணை விருந்தின் வழியாக எங்களுக்கு வாழ்வை நிலை வாழ்வை தருகின்றார் அதனாலே ஆண்டவர் இயேசுவனுடைய இந்த இதயம் என்பது எமக்கு வாழ்வினுடைய ஊற்றாக இருக்கின்றது நாங்கள் இறைவனிடமிருந்து நிறைவான வாழ்வை பெறுவதற்கு இந்த ஆண்டவருடைய இதயத்திலே விளங்கிய அளவில்லாத அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேலாக ஆண்டவர் என்னை உங்களை எங்களை அன்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னை சிலுவையிலே கொடுத்தார் அவருடைய அன்பின் நிமித்தம் தான் தன்னை மனமு வந்து கையளித்தார் நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் அந்த வாழ்வை நிறைவாகப் பெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் அதனால இந்த இறைவன் எங்களை அழைக்கின்றார் வாழ்வுக்கு அழைக்கின்றார் நாமேன் மனமுடைந்து நாமேன் சாக வேண்டும் நாமேன் எங்களுடைய வாழ்வை கெடுக்க வேண்டும் ஏனேன் நாங்கள் எங்களுடைய வாழ்வை அழித்துக் கொள்ள வேண்டும் என்பதல்ல வாழ்வுக்கு அழைக்கின்றார் இறைவன் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய நித்திரையிலே இருந்து தூக்கத்திலே இருந்து விழித்தெழுகின்ற பொழுது இறைவன் என்னை வாழ்வுக்கு அழைக்கின்றார் என்னை மட்டுமல்ல என்னோடு இருக்கின்ற உடன் பிறப்புகளையும் நான் யார் யாருக்கு இந்த வாழ்வை பகிர்ந்து கொடுக்க வேண்டுமோ அவர்கள் எல்லோரையும் இணைத்து வாழ்வுக்கென்று அழைக்கின்றார் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதயத்தினுடைய பெருவிழாவிலே நாங்கள் வாழ்வுக்கு அழைக்கின்ற இந்த இறைவனை நாங்கள் நம்புவோம் அவருடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு அனுபவிப்பதற்காக எங்களுடைய உள்ளங்களையும் நாங்கள் திறந்து விடுவோம் இந்த இறைவனுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டுமென்றும் அதே அன்பை நாங்கள் அயல்வர்களோடு பகிர்ந்து கொள்வதனோடாக நாங்கள் இந்த பெருவிழாவிலே அர்த்தமோடு நாங்கள் கலந்து கொள்ள இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

துரித கதியில் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் சிறுவர்களாக இருந்தவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள் வாலிபர்களாக இருந்தவர்கள் வயோதிபர்களாக மாறுகின்றார்கள் குறுகிய காலத்திற்குள் இந்த வாழ்க்கை முடிந்து ஒவ்வொரு பத்து வருடமும் கடக்கின்றது அந்த பத்து வருடத்திற்கு பின்னால் திரும்பி பார்த்தால் பத்து வருடம் மிக வேகமாக சென்றிருப்பதை எல்லோரும் அளவலாவதை கதைப்பதை உரையாடுவதை நாங்கள் கண்கூடாக கொண்டிருக்கின்றோம் ஏன் குறுகிய கால வாழ்க்கை மனிதனுடைய அவகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது இது தாலாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது இதனைத்தான் அல்லாஹுத்தாலா அல்குர்னிலே அல்லது அல் மௌத்தவல் ஹயாத்தே நாங்கள் இந்த இறப்பையும் ஹயாத் என்கின்ற இந்த வாழ்வையும் உங்களுக்கு வழங்கியிருப்பது எதற்காக லியபுலுவக்கும் ஐயக்கும் அசனோ அமலா யார் சிறந்த நல்ல காரியங்களை நிலைநாட்டுகின்றார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக என்று தாலா குறிப்பிடுகின்றார் சிறந்த நட்காரியங்கள் என்று சொன்னால் என்ன இவையெல்லாம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுள்ளதோ அல்லாஹு அல்லாஹ்வினால் அவனுடைய அல்குர்ஆனிலே ஏவல்களாக செய்யக்கூடிய விடயங்களாக கட்டளையிடப்பட்டுள்ளதோ நபி சொல்ல அல்லாஹு உலைவிசல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கின்றார்களோ அவை அனைத்தும் நல்ல செயல்கள் கெடுதியான செயல்கள் என்று சொன்னால் என்ன இவையெல்லாம் மோசமான பாவமான காரியங்கள் என்று அல்லாஹுத்தாலாவினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ கட்டளை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ நபிசல்லா உலகம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களோ செய்யாமல் தவிர்ந்திருத்திரு தவிர்ந்திருந்தார்களோ அவை அனைத்தும் கெட்ட செயல்கள் தீய செயல்கள் எனவே அது எந்த வழியில் அது நோக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அது நல்ல செயல் என்று ஏவப்பட்டதுதான் நல்ல செயல் ஹலால் ஹராம் நல்லது கெட்டது சுத்தமானது அசுத்தமானது நாகரிகமானது நாகரிகமற்றது என்று பல வழிகளில் இஸ்லாம் நல்ல விட நல்ல விடயங்களை காட்டி தந்திருக்கின்றது அதிலே அடிப்படையானதுதான் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது ரசூல் அல்லாசல்லா அலையுஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் எனும் அந்த இடம்பெயர்வு நகர் நகர் காவண்டி ஊரை விட்டு சென்றதன் பின்னால் அவர்கள் செய்த உபதேசம் என்ன அஃசு சலாம் அத்தியமுத்தாம் சல்லு அழன்னா சின்ன மக்களுக்கு மத்தியில் சலாம் எனும் முகமனை பரப்புங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்துஹூ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று ஒரு மனிதனை பார்த்து முகம் மலர்வது முகமன் கூறுவது அது ஒரு அவனுக்கு செய்கின்ற பிரார்த்தனையாகவும் நலவான செயலாகவும் இருக்கு தாம் மக்களுக்கு உணவளிப்பது அவர்களை அல்லாஹுடன் தொடர்பாக்குவது அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் உடைய நல்லுறவை உண்டாக்குகின்றது அதே போன்று சல்லு ஆம் மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி எழுந்து இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவது இருக்கின்றது இதுவும் நல்ல செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது பாதையில் கிடக்கின்ற முல்லை அகற்றி ஓரமாக போடுவது கூட தர்மம் என்ற அசூலாய் சல்லா அலிசலாம் அவர்கள் சொன்னார் பெற்ற தாயினுடைய அன்னையினுடைய முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்துடன் அவை அந்த அன்னையை தாயை நோக்குவது கூட தர்மம் என்ற அூருலாய் சல்லா அலையம் சொன்னார் இவ்வாறு சில சில சிறிய நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் அல்லாஹுக்காக ஒண்டி பின்பற்றுவதன் ஊடாக அல்லாஹூ தாலா உலகில் எங்களுக்கு இருக்கின்ற கட்டளைகளை நிலைநாட்டுவதற்குரிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா அருள்வான் எனவே இந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்